लेनी है। अब देखो नहीं है जलाओ ने எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்துட்டு இப்போ சந்தோஷமாக சொல்லலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் வெள்ளம், அதாவது வெள்ளம்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு நிவராலியோ புறவியால் விரையில் புறவி வந்து ரெண்டு நாள் ஆச்சு. இன்றைக்கு வந்துட்டு டிசம்பர் 5ஆம் தேதி, இன்றைக்கு விடிய பெஞ்ச மழையாலும் நம்ம வெள்ளம் வந்துருக்கு. இப்போ நான் வந்துட்டு இங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் நல்லூரில் பறவைக்குளத்துக்கிட்ட நிற்கிறேன். இப்போ பறவைக்குளத்துக்கிட்ட வந்து பார்த்தால் குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டுது, நிறைஞ்சால் தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்குது, ரோட்டெல்லாம் வந்துட்டுது. அதே மாதிரி நல்லூரும் வெள்ளத்தில் நிற்கிது. இப்போ அதோட வந்துட்டு நந்தாவில் அடுத்தங்கெல்லாம் வந்துட்டு நிறைய குளம் நிரம்பிச்சுது. அதோட வந்துட்டு ஆக்களும் போகிறது பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நான் எல்லாம் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு நல்லூரில் இருக்கிற ஒரு இடம் ஒன்று தான். இது வந்து இது பக்கத்தில் வந்துட்டு பண்டையார குளம் ஒன்று சொல்லி ஒரு குளம் இருக்கு, அந்த குளம் நிரம்பிட்டு. இப்போ நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு வர்றது என்ன இடம்னு சொல்லி சொன்னால் நல்லூர் கந்தசாமி கோயில், எல்லோரும் தெரிஞ்ச இடம். நல்லூர் கந்தசாமி கோயில் பக்கத்துலேயும் வெள்ளம் இருக்குது. இப்ப இங்கே வந்து பார்த்தோம்னா நல்லூர் கந்தசாமி கோயில தெற்கு வாசல், தெற்கு வீதியில இருக்கிற கோபுரத்தை முன்னுதான் நிற்கிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தா தெரியுது எவ்வளவு தூரம் வெள்ள நிற்கிதான்னு சொல்லி. அதோட வடக்கு கிழக்கு வீதியில் வந்துட்டு பெருசாக வெள்ளம் இல்லை, ஆனால் தெற்கு வாசல்லையும் மற்றது மேற்கு பக்க வீதியிலேருந்தும் கூடுதலாக வெள்ளம் நிற்கிது. மிக தனியாங்கால உபயோக நல்ல யாதீனங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நல்லூர் பக்கத்தில் இருக்கிற பின்னால் இருக்கிற அந்த கடை தொகுதி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அங்கால தான் நல்லூரில் ஃபேமஸான ரியோ ஐஸ்கிரீமும் இருக்குது. இப்போ அதையும் நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அதை விட வந்து ரியோ பக்கத்தில் இருக்கிற அந்த குளமும் வந்துட்டு இப்போ நிறைஞ்சிருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் நல்லூர் பின்னால் இருக்கிற மாநகர சபையின் கட்டிடங்கள். இப்போ ரெண்டு பக்கம் வந்துட்டு இங்கே பக்கம் கடைகள் இருக்குது. ரெண்டு பக்கம் இருக்கிற கடைகளும் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிருக்கு. அடுத்த நாங்கள் இப்போ வந்துட்டு நல்லூர் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் போகிறோம். இப்போ சிவன் கோயிலுக்கும் வந்துட்டு வாசலோட தண்ணி நீக்கி தான் நான் உள்ளுக்க போயில. நல்லூர் சிவன் புதுவீதி இந்த ரோட்லாம் நிற்கிறேன். இப்போ இந்த முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது. இப்போ நான் வந்து பார்த்த உடனே நினைக்கிறோம் சொல்லி சொன்னால் கோண்டார் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து நினைக்கிறான். இப்போ கோண்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு
நந்தாவில் அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் பின்னா நந்தர் குளம் இருக்கு. இப்போ அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த தண்ணி தான் நேரம் நந்தர் குளத்துக்கு போகுது. இப்போ நாங்கள் கிட்ட பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு நந்தார் குளம். இது வந்துட்டு நான் அங்கே எடுத்தேன் சொல்லியா கேகஸ் ரோட்லேருந்து எடுத்தேன். இப்போ நான் அந்த கை காட்டுற இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. அதோட வந்துட்டு இன்னொரு குளம் வந்து சின்ன குளம் இருக்கு பக்கத்தில். இப்போ இது சம்மந்தான வீடியோக்கு நான் போட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பேரங்க அந்த குளத்தை பற்றி. இது வந்துட்டு எப்போ எடுத்தனான்னு சொல்லிச்சோம்னா புறவி புயல் வந்து அடுத்த நாள் விடிய வந்து எடுத்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன குளத்தில் கட்டு கட்டுலாம் போகக்கூடிய இருந்தது, கட்டெல்லாம் தெரியுது. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு என்ன மாதிரிக்கான்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பாதை, இந்த பாதையை கூடி விரையிலாங்கடா. ஏன்னா அந்த அதுக்குள்ளே தண்ணி நிற்கிது. அதான் நான் இந்த வீடியோ இது வந்துட்டு இன்றைக்கு நந்தாவில் விடிய எடுத்த வீடியோ. இதில் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டை கூட தெரியல, ஃபுல்லாக தண்ணியாக தான் நிற்கிது. இதோட வந்துட்டு அங்கே இருக்க பயிரெலாம் அழிஞ்சிருக்குது. அதை இது வந்துட்டு எங்கேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே எடுத்த வீடியோ. இன்றைக்கு ஸ்டான்லி ரோட்டில் எடுத்த வீடியோ. எதில் போடுவோம்?